வெல்கம் டு இந்திய ஐஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, ரயில்வேல என்ன பண்ணுங்க, ஏஎல்பி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நீ தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, நீ தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 20 என்னன்னா, பாருங்க நோட்டிபிகேஷன் எடுத்து வச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட், என்ன அப்படின்னா டீடைல் சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நோட்டீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ரயில்வே வர ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இப்போ இந்த வருஷத்தில் வர ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து இந்த ஏஎல்பின்னு சொல்றது. ஓகேவா? ரெக்யர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஓகேவா? லோகோ பைலட் என்னது? ட்ரெயினோட டிரைவர் தான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ ஓப்பன் கிட்ட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி, அது இன்னைக்கு தான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பனே. கரெக்டாக 1 மந்த் டைம் இருக்குது, 19/2/2024. ஓகேவா? பிப்ரவரி 19 இன்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஏதாவது மாடிஃபை பண்ணணும், சப்போஸ் நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 20லேருந்து 20 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, பாருங்க ஓன்லி ஆன்லைன் மெத்தட் தான். பார்த்தீங்கன்னா அஸ்டில் லோகோ பேர் லெவல் 2, இன்சியல் பே எவ்வளோ அப்படின்னா 19,900, மெடிக்கல் சென்டர் A1, ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 இயர்ஸ். சரி சார், 32 சார் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பேன் பேர். ஓகேவா? ஆனால் அதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது. 18 to 30 இயர்ஸு, டோட்டல் வேக்கன்சி வந்து 5,696. ஓகேவா? 5,696 இருக்குது. ஜோன் வைஸ் என்ன பண்ணுறாங்க, இதை பிரிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் கொடுத்துருக்கா, ஆனால் சில எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது. ஓகேவா? நீ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டோ ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கீழே பார்ப்போம். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரயில்வேங்க அதே மாதிரி நியர் விஷன். ஓகேவா? அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கலர் விஷன், பைனாகுலர் விஷன், ஃபீல்டு விஷன், நைட் விஷன், எல்லாமே என்ன ஆகும், இதெல்லாம் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. கண்ணுக்கு ஃபுல் மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக அதில் செக் பண்ணுவாங்க. ஓகே, கண்டிப்பாக மெடிக்கல் ஃபிட்னஸ் பாஸ் ஆகணும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் சொன்னல, இப்போ ஏஜை பொறுத்த வரைக்கும்னா 1/7/2024. ஓகேவா? ஏஜ் முடிச்சுனா 1/7/2024 டைமில் உங்களுக்கு 30 இயர்ஸ்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னன்னா, நீங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ், அதாவது 35 வரைக்கும் நீங்க எலிஜிபிள். சப்போஸ் நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் இருந்தீங்க அப்படின்னா 33. ஓகேவா? ஏன்னா 18 to 30 தான் லிமிட்டு. சப்போஸ் எஸ்சிஎஸ்டி 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் உண்டு, அதே மாதிரி ஓபிசினா 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இல்லை சார், எக்ஸ்டர்விஸ்மேனா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் 3 இயர்ஸ், 6 இயர்ஸ், 8 இயர்ஸ். அது ஜென்ரலாக 3 இயர்ஸு, ஓபிசியன் 6 இயர்ஸு, எஸ்சிஎஸ்சி 8 இயர்ஸ். ஓகேவா? எப்போனா எக்ஸ்சர்விஸ்மேன் கேண்டிடேட் இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? இதே குரூப் சி குரூப் டில ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ரயில்வே ஸ்டாஃப் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40, 43, 45 ஏஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரயில்வேல இருந்தா இதே ஃபீமேல் பாருங்களேன், ஃபீமேல் கேண்டா ஃபார் விடோ டைவர் ஜஸ்டிஸ் செப்பரேட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட். சப்போஸ் நீங்க ஃபீமேல் கேண்டா இருந்தீங்க, ஃபீமேலா ஓகேவா, அதே மாதிரி விடோவாவோ டைவர்ஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணா 35 இயர்ஸ் நார்மலா ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசினா 38, எஸ்சிஎஸ்னா 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எலிஜிபிள். 35, 38, 40. ஓகேவா? இது எப்போ வேணா ஃபீமேல்ஸ் ஆர் விடோ ஆர் டைவர்ஸ் பீப்புள் இருந்தேன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள். அதே மாதிரி அப்ரெண்டிஷிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க 35, 38, 40 இந்த எஸ்சிஎஸ்டி தான் 40. இந்த மாதிரி என்ன கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லிடலாம். இப்போ டேட் ஆஃப் பர்த் கேட்பீங்க, நான் எலிஜிபிளா இல்லைன்னு. டேட் ஆஃப் பர்த் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்பர் லிமிட் ஆஃப் த டேட் ஆஃப் பர்த் நாட் பிஃபோர், நீங்க என்ன இதை விட முன்னாடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 2/7/1994 முடி பிறந்திருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 1994 அப்புறம் தான் பிறந்திருக்கோம், 2/7/1994 பிறந்திருந்தா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓபிசி கடவுள வரீங்க அப்படின்னா 2/7/1991 அப்புறம் பிறந்திருந்தா நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சிஎஸ்சி இருந்தால் 2/7/1989 புரியுதா? ஸோ இந்த ஏஜுக்கு உங்கள் டேட்டா பார்த்துக்கோங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தா அப்ளை பண்ணலாம்.
நான் ஓபிசி கேட்டகரி சார் அப்படின்னா நீங்க 91க்கு அப்புறம் இந்த மாசம் இதுக்கப்புறம் நீங்க பிறந்தா அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா இதுக்கப்புறம் பிறந்தா அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. லோவர் லிமிட்னா மினிமம் வந்து 1-7-2006 பிறந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிறந்தா அப்ளை பண்ண முன்னாடி பிறந்திருக்கும். ஓகேவா? நாட் ஆஃப்டர். இதுக்கப்புறம் நீங்க பிறந்திருந்தா அப்ளை பண்ண முடியாது. புரியுதா? ஸோ இதுதான் முக்கியமான எலிஜிபிள் கேட்டகரி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் 500. ஓகேவா? ஆல் கேட்டகரிஸுக்கு 500. 500 என்ன பண்ணுவோம்னா 400 ரிமைனிங் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 500 அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஆல் பி ரீஃபண்டட் டூலி டிடெக்ட் இந்த பேங்க் சார் கழிச்சுட்டு மீ ஃபோன் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஓகேவா? எப்போனா எப்போ உங்களுக்கு தருவாங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து 100 பணம் கட்டணும்னு சொல்லலாம். எக்ஸாம் வரமாட்டேன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீ 500 பணம் கட்டு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணு. எக்ஸாம் அட்டன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு 400 பண்ணால் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவரோட ரீஃபண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும் பேங்க் சார்ஜ் போக. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா இபிசி எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா 250. ஓகேவா? உங்களுக்கு கொடுத்த பணம் கட்டினா போதும். 250 நீங்கள் பணம் கட்டினா போதும். 250 ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேவா? வேற என்ன சொல்லிடுறேன் ஓகே. இது முக்கியமான இடத்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து சிபிடி வில் ஒன்லி அது ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன் ஷார்ட் லிஸ்ட் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க சிபிடி 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க சிபிடி 1 அது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒன்று என்ன பண்ணுறாங்க அதில் என்ன பண்ணுறாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிபிடி 2 அவங்களுக்கு நார்மலைஸ் மார்க் பண்ணலாம் போடுவாங்க. சிபிடி 1 ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்புறம் தான் சிபிடி 2 அப்புறம் தான் உடனே நடக்காது லேட்டாக தான் நடக்கும். ஓகேவா? இப்போ பேட்டர்ன் என்ன சார் சிபிடி 1 என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து 1 மணி நேரம் எக்ஸாம் 60 மினிட்ஸ் அப்போனா 1 ஹவர். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 75. எத்தனை கொஸ்டின் 75 கொஸ்டின் 75 மார்க். 75 × 1 வந்து 75. 75 கொஸ்டின் 75 மார்க்கு 60 நிமிஷம் தான் டைம். ஓகேவா? இதில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. எவ்வளோ சார் அப்படின்னா 1/3 நெகட்டிவ் மார்க். அது 1/3 அது 0.33 மூலம் இல்லை நெகட்டிவ் மார்க் காட்டாதுதான் 1 மார்க்கு தப்பாக இருந்தால் 1/3 மார்க் நெகட்டிவ். அதாவது 3 கொஸ்டின் தப்பாக இருந்தோம்னா 1 மார்க் போயிடும் அந்த மாதிரி. அப்போ என்ன நார்மலைஸ் பண்ணுவோம். நார்மலைஸ் அப்படின்னா ஒரு செக்ஷன் நடக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலையில எக்ஸாம் நடக்கும், மதியமும் நடக்கும், சாயந்தரமும் நடக்கும், அடுத்த நாள் காலையில எக்ஸாம் நடக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஒரு மாதிரி இருக்குல்ல, மார்க் மாறும்ல. ஸோ என்ன பண்ணுவோம் ஆவரேஜ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி மார்க் போடுவாங்க. ஓகேவா? அந்த மினிமம் பர்சன்டேஜ் வந்து என்ன 40%, ஓபிசிக்கு 30, எஸ்சிஎஸ்டிக்கு 25 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்சி 30, எஸ்டி 25, மினிமம் 40% மார்க் எடுத்துருக்கணும். ஓகேவா? அது மினிமம், அதுக்கு மேலே நல்லா எடுக்கணும். பட் மினிமம் 40% மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? சரி சார், அதில் என்ன சார் வரும், என்ன வரும், என்ன கேட்பாங்க? பேப்பர் வந்து சிபிடி கிளியர் பண்ணால் என்ன படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ், மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 4 டாபிக் தான். ஓகேவா? இப்போ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னா இங்கே இருப்பாங்க நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸு, டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்இஎஃப், ரேஷியோ ப்ரொபோஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஏஜ் கால்குலேஷனு, கேலண்டர், கிளாக், பைப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸ் கேட்குறது. மென்டல் அபிலிட்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா அனலாஜி, அல்ஃபாபெட்டிக்கல், நியூமெரிக்கல் சீரியஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப், ஓகேவா, வென் டயக்ராம். ஸோ இதெல்லாம் வந்து மென்டல் அபிலிட்டியில் கேட்குறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து மென்டல் அபிலிட்டி. ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் ஒன்றும் இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், டென்த்து லெவலெலாம் கேட்பாங்க. சிபிஎஸ்சி புக்கெல்லாம் படிக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரு, எக்கனாமி, பாலிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மெயின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும், மென்டல் அபிலிட்டி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? சயின்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் படிச்சலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அவங்க கேட்குறதா கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர் எல்லாமே கேட்பாங்க. ஸோ பேப்பர் 1 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். பேப்பரும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும்.
பேப்பர் ஒன் கிளியர் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் போடுவாங்க. ஓகேவா, உடனே பண்ண முடியாது, ஷார்ட் லிஸ்ட் போடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்டிகுலர் ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, அடுத்து சிபி டூ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதான் 15 டைம்ஸ் போட்டுருவாங்க, ஒரு போஸ்ட்டுக்கு 15 டைம்ஸ் கால்குலேட் பண்ணி கூப்பிடுவாங்க. ஓகேவா, என்னன்னா ஷார்ட் லிஸ்ட் உங்களை சிபிடி கூப்பிடுவாங்க 15 டைம்ஸ் பண்ணுவாங்க. சிபிடி டூ கொடுங்க அப்படின்னா, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் அந்த சிபிடி ஒன்ல ஒரு இது கிளியர் பண்ணா 15 பேர் கூப்பிடுவாங்க. ஓகே, ஒரு போஸ்ட் 15 பேர் கணக்கில் சிபிடி டூ உங்களை கால் ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபைனல் பிளான் எதை பொறுத்து பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சிபிடி டூ அண்ட் சிபேட். சிபிடி ஒன் ஜஸ்ட் எலிஜிபிள் தான், ஃபைனல் எங்கே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிடி டூ என்ன தெரியுங்களோ அதுதான் உங்களுக்கு மெயின். ஓகேவா, சிபிடி டூ என்ன சார் முக்கியம் அப்படின்னா ரெண்டு பார்ட் இருக்குது. சிபிடி டூவில் என்னது ரெண்டு பார்ட் இருக்குது. சிபிடி ஒன் ஜஸ்ட் இருந்த ஸ்க்ரீனிங் தான். சிபிடி டூ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ இருக்குது, பார்ட் பி இருக்குது. டோட்டல் வந்து 2 hours 30 minutes, 2.5 மணி நேரம். ஓகேவா, 2.5 hours 175 questions. ஓகேவா, 175 questions, 2 hours 30 minutes, அவ்வளோ கிட்டத்தட்ட 150 minutes. ஓகேவா, 150 minutes 175 questions நீங்கள் எழுதணும். என்னென்னா பார்ட் ஏ இருக்குது, பார்ட் பி இருக்குது. இப்போ டைமிங் பிரித்து வச்சுருவாங்க. ஓகேவா, 150 minutesல 90 minutes வந்து பார்ட் ஏக்கு 100% எழுதணும், 60 minutesல பார்ட் பியில் 75 questions. ஓகேவா, பார்ட் ஏக்கு 90 minutes தான் டைமு, 100% எழுதி ஆகணும். பார்ட் பிக்கு 60 minutes தான் டைமு, 75 questions நீங்கள் எழுதி ஆகணும். சேம் இதுக்கு என்னது நெகட்டிவ் மார்க் உண்டு. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 40%, அது சொன்ன மாதிரி தான். ஓகேவா, 40, 30, 25 இந்த மாதிரி என்ன ஆகணும். ஓகேவா, ஒன்லி தான் மாஸ் ஸ்கோர் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ வேணும் கவனிங்க, இப்போ என்னன்னா பார்ட் ஏல பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் என்ன பார்ட் பிலையும் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ பார்ட் ஏ பார்ட் பி என்ன சார் வரும் பார்க்கணும். இப்போ பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே எழுதி ஆகணும். பார்ட் ஏ பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக ஆகணும், அது மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங். ஓகேவா, சரி மேக்ஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அது பார்த்தது உங்களுக்கு பார்த்தா அதே மாதிரி தான், எல்சிஎம், எச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோஷன், மென்சுரேஷன் எல்லாமே வரும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தவரைக்கும் ரீசிங்னா அல்லாகிசு சிலாகிசு அங்கே பார்த்தா என்ன அதே தான், பேப்பர் ஒன்று எழுதணுமோ அதே தான் பேப்பர் டூலையும் வரும். எக்ஸ்ட்ரா இங்கே என்னன்னா பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கா, அது என்னன்னா பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் வரும். ஓகேவா, என்னன்னா இன்ஜினியரிங் டிராயிங் ப்ரொஜெக்ஷனு. ஓகேவா, பேசிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கலாம் நம்ம படிச்சு போகலாம் தான். யூனிட் மெஷர்மெண்ட்டு, மாஸ்னா என்ன, வெலாசிட்டினா டென்சிட்டி, ஒர்க் ஃபோர் எனர்ஜி, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஹீட்டு இதெல்லாம் வரும். ஓகேவா, இப்போ பார்ட் பி என்ன அப்படின்னா இப்போ பார்ட் ஏ பார்ட் பி இருக்கா. ஸோ பார்ட் ஏங்கிறது 100 questions, 100 marks. இது பார்த்தீங்கன்னா 70 questions இருக்கா, 100 questionங்கிறது ஜென்ரல். இந்த பார்ட் பிங்கிறது என்ன அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட், அந்தந்த டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் டிப்ளமா, நீங்கள் டிப்ளமா எழுத முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிப்ளமோ பிஏ இருந்தாலும் அவன் ட்ரேடு கொடுத்துருக்கான், அந்த ட்ரேடை நீங்கள் எழுத முடியும். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட் நேச்சர். பார்ட் பிங்கிறது ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட் நேச்சர். ஓகேவா, ஒவ்வொரு ட்ரேட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், குவாலிஃபைங் டெஸ்ட் 30% நம்ம எடுத்தாகணும். என்ன ட்ரேடுன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ட்ரேட் என்னன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி ஆகணும். நம்ம டிகிரி சப்போஸ் ட்ரேடாக இருந்தால் டேட்டா, ஐடி இருந்தால் டேட்டா ட்ரீ எடுத்தோம். இப்போ டிகிரி டிப்ளமோ கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ட்ரேட் நம்ம எடுத்து பாஸ் ஆகணும். பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிளியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க ட்ரேட் ஏதாவது எடுக்கும், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குற இந்த ட்ரேட் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து படிக்கணும். இது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ரிலேட்டிவ் படிக்கணும். இதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிட்ரோ, மோட்டர் மெக்கானிக் இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ட்ரேடை எடுத்து படிக்கணும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் காம்பினேஷன் தான் நம்ம இந்த ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இவங்க என்ன பண்ணணும், இந்த ட்ரேட் எடுத்து படிக்கணும். பார்ட் பி வேணும் அந்த ட்ரேட் தான் படித்தோம், வழி இல்லை. ஓகேவா, ஸோ இதை பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா விஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி விஷன் சர்டிஃபிகேட் அவங்க வந்து ஃபார்மல் கொடுப்பாங்க, அதுதான் சிபிஏடி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். ஓகேவா, கிளியர் ஈச் டெஸ்ட் பேட்டரி செக்ஷனாக சிபேட்னு வைக்கும். ஓகேவா, டிராஃபிக் அண்ட் சைக்காலஜி, சைக்காலஜி என்ன பண்ணுவாங்க, சிபேட் டெஸ்ட் நம்மளுக்கு வைப்பாங்க. ஓகேவா, சைக்காலஜி எப்படி ஒர்க் பண்ணுறாரு எதாவது நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்னன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நமக்கு நடக்கும். சிபிடி சிபி டாக்குமெண்டேஷன் நடக்கும், பட் எல்லாமே தயாரா 1 year பொறுமையாக ஆகும், இதெல்லாம் பொறுமையாக ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு இது.
ஸோ நம்ம வந்து எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்வியும் வேகன்சி கொடுத்துருவேன். இந்த நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ஆர்ஆர்பி சென்னை. நம்ம என்னன்னா சதன் சொல்றோம்னா நம்ம என்ன பண்ணோம் ஆர்ஆர்பி நம்ம அப்ளை பண்ண வேண்டிய www.rrbchennai.gov.in இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட். ஓகேவா? இப்போ நிறைய ஆர்ஆர்பி இருக்கு, நம்ம அப்ளை பண்ண வேண்டியது அந்த ஆர்ஆர்பி நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி ஒன்று இருக்கு, டூ இருக்கு, ரெண்டுமே நிறைய இங்கிலீஷு ஹிந்தி, அது இல்லாமல் 13 ரீஜனல் லாங்குவேஜஸ் இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? 13 ரீஜனல் லாங்குவேஜ் உண்டு, இதில் தமிழும் இருக்கு. ஓகேவா? ரீஜனல் லாங்குவேஜ் தான் தமிழ் உண்டு. ஓகேவா? சிபிடி ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஓகே, இது வந்து அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறது. ஓகேவா? அப்ளை பண்ணுறப்ப நம்ம பேப்பரை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுவோம், மெயில் அனுப்புவோம், அந்த மெயில் வச்சு நீங்கள் போகலாம், எக்ஸாம்பிள் தான் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் நேஷனல் ஓபிட்டு A1. ஓகேவா? பிடபிள் கேண்டிடேட் நாட் சூட்டபிள் முனியம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். என்னன்னா நீங்கள் ஐடி பண்ணிக்கணும், இது ஃபிட்டர், எலக்ட்ரிக்கல், வெல்டுமேன், மெயின்டெனன்ஸ், மெக்கானிக் இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஐடி இல்லைனா அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்ரண்டிஷிப் இன்னும் ட்ரேடில் பண்ணியிருக்கணும், அபோவ் ட்ரேடில் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ ஆட்டோமொபைலோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா இன்ஜினியரிங் பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே எலிஜிபிள் தான். ஸோ ஜோன் வைஸ் பிடிச்சிருக்காங்க, எந்த ஜோன் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை வந்து சதர்ன் ஜோனில் வரும், சதர்ன் ஜோனில் எஸ்ஆரில் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 செவரில் 57 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? சென்னை சதர்ன் ஜோனில் வருது 57, எஸ்சியில் 33, எஸ்சியில் 15, ஓபிசி 19, யூபிசி 14, மொத்தம் 148. ஓகேவா? எக்ஸ்ஆர் ஜோனில் 15. ஓகேவா? அதேமாதிரி வேறு எங்கே இருக்கா அப்படின்னா சவுத் ஜோனில் இருக்கிறது நம்மளோட வேக்கன்சி. அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 70+7. இந்த மாதிரி என்ன பண்ணால் ஒவ்வொரு ஜோன் பற்றிருக்காங்க. ஓகேவா? சென்ட்ரல் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன், நார்த் வெஸ்டர்ன் ஜோன். ஓகேவா? நார்த் வெஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, பிரித்து போஸ்டிங் கொடுத்துருவேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5696 வேக்கன்சி. இது ஜென்ரலு, இது ஓபிசி, இது எஸ்சி, இது எஸ்டி, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிரித்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அன்ரிசர் எஸ்சி எஸ்டி ஓபிசி தென் இடபிள்யூஎஸ் வேக்கன்சி மாதிரி பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் நீ ஐடிஐ முடிச்சிருக்கீங்க சார், நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன், இந்த ஃபீல்டில் ஐடி முடிச்சிருக்கோம்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஐடிஐ முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம், பிஇ முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? யார் யாருன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல். ஓகேவா? நீங்கள் படிக்க வேண்டியது ஃபுல்லாகனே CBT 1 கொஞ்சம் கான்சென்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா CBT 1 என்ன இருக்குது, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் மேக்ஸ் என்ன இருக்கோ அதே தான் CBT 2லேயும் மெயின் கேட்குறாங்க. ஸோ அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த எக்ஸாமை அழகாக கிளியர் பண்ணி போக முடியும். ஓகேவா? ஸோ உங்களால் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டியூட்டில் ஏஏபி கிளாஸ் ஆஃப் பண்ணி போயிட்டுருக்கு CBT 1. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இல்லை அப்படின்னா நான் சொல்கிற நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ 770-081-97-281 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஏஎல் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். உங்கள் கிளாஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணி CBT 1 கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஒன்ஸ் கிளியர் பண்ணி அப்படின்னா ரயில்வேல அழகாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.